நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவாக்கியங்கள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி என்றாலே நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்திய திருச்சபைக்கு நினைவிற்கு வருகின்ற மாபெரும் புனிதர் புனித சவேரியார். இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லி மிகச்சிறப்பாக போற்றப்பட்டவர். காரணம், அவருடைய வருகை குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டிலே இந்திய திருச்சபையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. கிறிஸ்துவை ஒவ்வொரு இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் எடுத்து சென்றவர் இந்த புனித சவேரியார். இவருடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு இவர் செய்த அந்த நற்செய்தி பணி இன்றைக்கும் 400 ஆண்டுகளை கடந்தும் அதற்கான ஒரு சிறப்பான ஒரு இடத்தை இந்திய திருச்சபையிலே பிடித்திருக்கின்றது. இவருடைய இந்த மறைபரப்பு பணி புனித பவுலடியாருடைய மறைபரப்பு பணியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. புனித பவுலடியார் எந்த அளவுக்கு ஆழமாக, வேகமாக, விறுவிறுப்பாக தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு இயேசுவை எடுத்து சென்றாரோ, பல பயணங்கள் வழியாக அவர் எடுத்து சென்றாரோ, அதே போல புனித சவேரியா நடந்து பல மைல்கள் இந்த நற்செய்தியை ஒவ்வொரு உள்ளத்திற்கும் எடுத்து சென்றிருக்கின்றார். அவருடைய அந்த மறைசாட்சி பணிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இந்த மறைபரப்பு பணியில தன்னை கரைத்து கொண்ட பொழுது அவர் எல்லா இன்னல்களையும் இடையூறுகளையும் அனுபவித்தார். தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவர் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மறைபரப்பு பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அவருடைய அந்த மறைபரப்பு பணியில நடந்து கடந்த தூரத்தை கணக்கிட்டு பார்த்தால் இந்த உலகத்தை 3 முறை வலம் வந்து விடலாம் என்று சொல்லி வரலாறு பதிவு செய்கின்றது. எண்ணற்ற ஆன்மாக்களை நேரடியாக சந்தித்தார். இயேசுவை பற்றி அவர்களுக்கு சிறப்பாக எடுத்து சொன்னார். அவருடைய இலக்கு வேறொன்றாக இருந்தது. ஒரு மாமேதையாக, தான் படித்த பல்கலைக்கழகத்திலே மிக பெரும் அறிஞனாக வளம் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், அவற்றை விட்டுவிட்டு ஒருவன் உலகெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்ற அந்த ஒரு வார்த்தையினுடைய தாக்கமும் பாதிப்பும் அவரை ஆன்மாக்களை மீட்பதற்காக பயன்படுத்தியது. இன்றைய நற்செய்தி
ஆண்டவர் இயேசு கொடுக்கின் அந்த கட்டளை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். புனிதர் சவேரியா உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு முதலிலே தன்னை இழந்தார். தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை இழந்தார். தனக்கென்று எதையும் அவர் சேமித்து வைத்துக் கொள்ளவோ சேகரித்து வைத்துக் கொள்ளவோ இல்லை, மாறாக எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தார். இரண்டாவது, எது இறை சித்தமோ அல்லது எது இறை திருவுளமோ அதை நிறைவேற்றினார். ஆண்டவர் தனக்கு கட்டளையிட்டதை நிறைவேற்றினாரே ஒழிய தன்னுடைய அந்த விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக ஒருபோதும் அவர் முனைந்ததில்லை. மூன்றாவது, கடவுளுடைய கரத்துல அழகான அற்புதமான சிறப்பான கருவியாக பயன்படுத்தப்பட்டதால் லட்சக்கணக்கான ஆன்மாக்களை ஆண்டவர் பால் சேர்த்தார். எனவேதான் புனித சவேரியா இந்திய தேசத்தினுடைய அப்போஸ்தலர் என்று சொல்லி சிறப்பாக அழைக்கப்படுகின்றார். இன்றைக்கு அவர் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய கடற்கரை கிராமங்கள் ஒவ்வொன்றிலும் நற்செய்தி அறிவித்து ஆண்டவர் இயேசுவிற்காக மக்களை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஒருவேளை நம்மால் இதை போன்ற ஒரு நற்செய்தி பணி செய்ய முடியாவிட்டாலும் நற்செய்தியாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்படிப்பட்ட நற்செய்தி? அடுத்தவர்களுக்கு நன்மையை சொல்லுகின்ற நற்செய்தியாகவும் நன்மையை செய்கின்ற நற்செய்தியாகவும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றுகின்ற சுயநலமிக்க மனிதர்களாக அல்ல, மாறாக இறை திருவுளத்தை ஏற்று நிறைவேற்றுகின்ற பொதுநலம் படைத்த மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நம்மை விடுத்து மற்றவர்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்தவர்களுக்கு இந்த இறையாட்சியை கொண்டு செல்லவும் அதன் வழியாக இறை திருவுளத்தை எல்லா இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் எடுத்து சென்று அவர்களையும் இறைவனிடம் அழைத்து வரவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு இறைவா, மறைபரப்பு பணி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் பணி, சிறப்பான கடமை. இதை நிறைவேற்றுவதற்கு தேவையான மனதைரியம், துணிச்சல் இவற்றை நீர் எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தருளும். நாங்கள் நற்செய்தியை வார்த்தையால் அறிவிக்கின்ற மனிதர்களாக மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்வால் அறிவிக்கின்ற மனிதர்களாக மாறி அதன் வழியாக அடுத்தவர்களுக்கு நாங்கள் நற்செய்தியாக மாற உதவி செய்வீராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தியாக வாழ்வதற்கு தேவையான துணிவையும் தெம்பையும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.